பாத்தீங்களா சூப்பரா இருக்கா பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கு திருப்தியா இருக்க வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தவறான செய்தி. ஏன்னா அப்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். ஜீரோ அவரில் தான் மாண்டும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து அவர் கொடுத்து பேசினார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் குறிப்பேட்டில் அப்படியே இருக்கிறது. நாங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல, திராவிட முன்னேற்றம் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டு சாலை போடுங்கள் அல்லது மாற்று வழி காணுங்கள். இப்போயும் சட்டமன்றத்தில் எடுத்து நாளைக்கு உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுகவுடைய கொள்கையாக வச்சுருந்த மொழியை வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலையும் திமுக சொல்லவே இல்லை. அந்த எட்டு வழி சாலையில் அதான் சொல்ல வந்தேன். அவளுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்காகத்தான் இப்போ சொல்லுகிறேன். அவங்க வேண்டிய வாழ்வாதாரம் என்பது என்ன? அவளுக்கு வேண்டிய வாழ்வாதாரம் நிலத்துக்கு பணம் கொடுத்தோம்னு சொன்னால் நிலம் வாங்கி போகிறாங்க. அந்த பகுதியில் நிலம் வாங்கி போகிறாங்க. வீடு வேணும்னு சொல்கிறபோது வீடியோ கட்டித்தரோம். வீடை வந்து முழுமையாக அவளுக்கு வீடு கட்டுவதற்கு என்ன பணமோ அந்த பணத்தை முழுமையாக கொடுத்துட்றோம் நாங்கள். ரெண்டாவது அந்த இடத்தையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அவங்களுக்கு. இவைகள்லாம் சேர்ந்து தான் வாழ்வாதாரம். அதுக்கு அடுத்து என்ன, வீட்டில் ஒரு பையன் படிச்சிருக்கிறான், ஒரு தகுதி அடிப்படையில் படிச்சிருக்கிறான். அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அந்த 13 அந்த கிராமத்தில் தகுதி அடிப்படையில் அத்தனை பேருக்கும் அரசின் சார்பாக அவளுக்கு வேலை வழங்கப்படும். அதுதான் வாழ்வாதாரம். அவளுக்கு அத்தனை பேருக்கும் வேலை வழங்கப்படும். அது மொத்தம் வந்து அங்கே வந்து எவ்வளோ வீடுகள் போகுதுன்னு சொன்னாக்கா 1005 வீடுகள் மொத்தம். டோட்டலாக 13 கிராமங்கள், 1005 வீடுகள் வந்து அங்கே வந்து அதுக்கு பாதிப்புள்ளாகுது. ஆனால் அந்த 1005 வீடுகளுக்கும் நாங்கள் இடம் தரோம், 1005 வீடுகளுக்கும் கட்டுவதற்கு பணம் தரோம். 1005 வீடுகளுடைய அந்த இடங்கள் என்னவோ அந்த வீட்டுக்குரிய இடத்துக்கு பணமும் தரோம். அவருடைய நிலத்துக்குரிய நிலத்துக்கு நான் சொன்ன மாதிரி 3x பணம் அதுக்கும் தரோம் நாங்கள். திமுக ஒரு சந்தர்ப்பவாத அரசினுடைய ஒரு உச்சக்கட்டம் அப்படின்னு சொன்னால் திமுகவை நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்து நேற்று சொன்னது நாங்கள் எங்கே சொல்லணுவாங்க, நேற்று அது மாதிரி சொல்லிய அது மாதிரி தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி எட்டு வழி சாலையை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அது ஆக்சுவலாக 10,000 crore rupees. நீங்கள் இங்கேருந்து சேலம் போனோம்னா கிட்டத்தட்ட வந்து 50 km வந்து அது வந்து மிச்சப்படுத்தலாம். நீங்கள் பொல்யூஷன் குறைவு, குறித்த நேரத்தில் போகலாம். ரெண்டாவது நாங்கள் என்ன சொன்னோம், அந்த இது எட்டு வழி சாலை ஓரமாக இருக்கிறவங்க அவங்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டாலோ இல்லை அவங்களுடைய தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டாலோ, மாமரங்கள் பாதிக்கப்பட்டாலோ, ஒரு மாமரத்துக்கு 40,000 rupees, தென்னை மரத்துக்கு 35,000 rupees, வீடுகள் மாற்றினா வீடுகள் கட்டித்தரோம், நிலத்துக்கு வந்து 10x விலை தரோம். அதுவும் கூட கிட்டத்தட்ட அந்த விவசாயிங்களோட நிலம் ஒட்டுமொத்தமாக போகாது. அந்த சாலையில் ஒரு விவசாயி 2 acres வச்சார்னா ஒரு 1/2 acre தான் போகும். ஆனால் என்னாச்சு, கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 வழி சாலையை அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பச்சை துண்டு அன்னைக்கு பச்சை இது யார் அன்னைக்கு கட்டிட்டு இருந்தா, அன்னைக்கு திமுக தலைவர் MK Stalin வந்து கட்டது இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி அவரை தானே இன்றைக்கி சொல்கிறார், இன்றைக்கி நிலம் வச்சுருக்காதவங்கலாம் பச்சை துண்டும் பச்சை இது போட்டுட்டு அதை நாங்கள் பசி நாங்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு உயிர் கொடுப்போமான்ட்டு. அப்போ அன்னைக்கு யார் திரு MK Stalin எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைக்கி பச்சை துண்டு போட்டு தானே பண்ணார் அன்னைக்கு. அப்போ அவரை தான் சொல்கிறார் அவர். அந்த மாதிரி வந்து 8 வழி சாலையை எதிர்த்தவர்கள் எவ்வளோ தொழிற்சாலைகள் வந்து அந்த ஏரியாவில் வரும், ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் வரும், ஒரு போக்குவரத்து என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அதை வந்து தடுத்து நிறுத்தி 10,000 crore rupees வராத அளவுக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்சியில் வந்தோன்னா அப்படியே ஒரு பல்ட் எரிக்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆட்சியில் வந்துட்டு இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் இப்போ கூட பேட்டியில் அப்படியே பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிளுகிழுப்பு காட்டி ஏமாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏவாவால் அமைச்சர் வந்து கிளுகிழுப்பு காட்டி ஏமாற்றி, அதாவது மாமியார் உடைச்சா அது வந்து மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வீடு தரோம், உங்களுக்கு வந்து பணம் தரோம், உங்களுக்கு வந்து எல்லாம் தரோம் அப்படின்னா 10,000 acres, அதாவது கிட்டத்தட்ட வந்து 10 கிராமங்கள் 10 கிராமம் மொத்தம் 10க்கு மேற்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட வந்து 10,000 acres நிலம் இன்றைக்கி வந்து இந்த கையகப்படுத்தி ஒரு விவசாய நிலங்களை அழித்து
விவசாயத்தை ஒழித்து விவசாயிகளோட ரத்தத்தை குடித்து அதன் மீது வந்து விமான நிலையம் அமைக்கணுமா? அதான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இன்றைக்கி வந்து போராடி கொண்டிருப்பாங்க இன்றைக்கி. எனவே அரசு இதில் முழுமையாக விவசாயிகளுடைய அந்த கருத்தை அறிந்து விவசாயிகள் என்ன மனநிலையில் அவங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற வகையில் தான் செயல்பட முடியும். எதுவுமே வந்து திட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு நிறைவேற்றணும்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் விடக்கூடாது. ஆனால் அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் அழித்து ஒழித்து அதன் மூலம் வந்து ஆதாயம் பெறும் நினைத்தால் நிச்சயமாக விவசாயிகளுடைய சக்தி என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அவர்கள் கிளந்தெழுந்தால் இந்த அரசாங்கம் தாங்காது. இல்லை, அதுதான் நான் சொன்னேன்ல, மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கின்ற ஆட்சியாளர். எனவே இன்றைக்கி எல்லாம் சோசியல் மீடியா இருக்குது, எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் நேற்று என்ன சொன்னேன் இன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்றதெல்லாம். ஏன்னா வந்து அவர்கள் நினச்சிடலாம் பூனை கண் மூடிச்சுன்னா வந்து உலகமே இருன்றோம், அதனால் நேற்று சொன்னதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி சொல்கிறதா மக்கள் வந்து இன்றைக்கி கேட்டுட்ருப்பாங்க நினச்சா அது வந்து ஏமாறுற போது வந்து நிச்சயமாக வந்து சொல்கிறவங்க தான், அது குறிப்பாக திமுக தான்.